பொன்னியின் செல்வன் பார்க்கும்போது, அதுவும் ஐமேக்ஸ்ல பார்க்கும்போது ஒரு விஷுவல் ட்ரீட் மணிரத்னம் சரால மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு விஷுவல் ட்ரீட் கொடுக்க முடியும். ஏன்னா பல பேர் வந்து பொன்னியின் செல்வன் எடுக்கணும்னா படம் எடுக்கணும்னா முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவ்வளோ ஒரு பெரிய வால்யூம், நீங்கள் வந்து ஒரு முழு கதையை வந்து ஒரு 2.5 மணி நேரத்தில் சொல்லணும். அதுக்கப்புறம் அருள்மொழி வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அது செகண்ட் பார்ட்டில் சொல்லணும்னா, அந்த 2.5 மணி நேரத்தில் ஒரு வரலாறு சொல்கிறது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. அது மணிரத்னம் சரால் மட்டும்தான் முடியும். அதுதான் அவர் மிக மிக பெரிய படம் வந்து அவ்வளோ அழகு. ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது ஏதோ ஒரு கவிதை போல் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேம் அந்த மாதிரி மணி சார் எடுத்திருக்கிறாரு. மேம், இப்போ வந்து வெற்றிமாறன் சமீபத்தில் இதே பிரசாத் லாபுக்கு வரும்போது அவர் திருமாவளவன் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து திருவள்ளூருக்கு காவி சாயம் பூச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் பொன்னியின் செல்வனில் இந்துவை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அப்படி கிடையவே கிடையாது. ஏன் மதத்தை எடுத்து வந்து திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்வை, அவங்களுடைய பார்க்குற பார்வை தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து தன் மனசில் என்ன இருக்கோ, உலகம் எந்த பார்வையில் பார்க்குறீங்களோ உங்களுக்கு அப்படி தான் தோணும். இன்றைக்கி உலகம் வந்து உருண்டைன்னு நம்ம சொல்லும்போது நம்மளுடைய பார்வை இல்லை, உலகம் வந்து உருண்டை கிடையாது, உலகம் வந்து ஸ்குவேர் ரேஞ்சில் தான் இருக்குது, ஒரு சதுரங்கம் தான் சொன்னாக்கா உங்களுக்கு அப்படி தான் தோணும். ஸோ வெற்றிமாறன் சார் பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. நீங்கள் உங்களுடைய பார்வையை நீங்கள் மாற்றிக்கணும். எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு துப்பு கண்டுபிடிக்கணும், ஏதோ ஒரு தவறு கண்டுபிடிக்கணும். நான் இந்த என்னுடைய பார்வையில் என்னுடைய நோக்கத்தில் தான் மட்டும்தான் பார்ப்பேன். நான் வந்து உலகம் எப்படி இருக்குது அதை நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னாக்கா அது அவருடைய துரதிருஷ்டம்னு நான் சொல்வேன். ஏன்னா யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். எப்படி உலகம் எப்படி இருக்குன்னு, அந்த உலகம் எப்படி இருக்குது அப்படி தான் பார்க்கணும். ஸோ ஐ திங்க் சம் ப்ராப்ளம் வித் மணி வெற்றிமாறனுடைய ஐ சைட் நினைக்கிறேன். பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆந்திராவுக்கு போய் இந்த சுகாஷினி மேடம் வந்து இது வந்து தெலுங்கு படம், உங்களுடைய படம்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் தெலுங்கு மக்கள் எல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் பாகுபலியோட கீழே தான் இருக்குது இது பொன்னியின் செல்வன் ஒரு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இல்லை, நீங்கள் வந்து உண்மையிலே வந்து பொன்னியின் செல்வன் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுடைய வரலாறு, நீங்கள் வந்து அதை மாற்றிக்கவே முடியாது. அதுவே வந்து இவ்வளோ சிறந்த வந்து மணி சார் எடுத்திருக்கிறாருன்னா, அந்த படம் வந்து தெலுங்கு தமிழ் ஒரு பேன் இண்டியா படம். சில பேர் வந்து சோஷியல் மீடியாவில் மீம்ஸ் பண்ணுறதுக்கும் இல்லை ட்ரோல் பண்ணுறதுக்கும் உட்காந்துட்ருக்காங்க. அந்த ட்ரோல் பண்ணுறதுக்கு மீம்ஸ் பண்ணுறதுக்கு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா 99% வந்து முகம் தெரியாமல் முகம் அவங்களது இருக்காது, அவங்களுடைய பேர் கூட பேர் இருக்காது, அப்படி தான் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி கவலைப்படக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா சோஷியல் பிளாட்ஃபார்முக்கு நான் எப்படி மீம் பண்ணிவிட்டு நான் பேர் வாங்குறேனோ அதுதான் எனக்கு முக்கியம்னா முக்கால்வாசி பேர் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி கவலைப்படக்கூடாது. படம் சூப்பர் ஹிட், சூப்பர் ஹிட் கூட இல்லை, சூப்பர் டூப்பர் ஹிட் இருக்குது. உங்களுக்கு 200 கோடி கலெக்ஷன் ஆயிருக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 5 டேஸ்லேயே. அது ஒரு பெரிய படம் உங்களுக்கு என்ன இருக்க போகுது. ஸோ இது வந்து தெலுங்கு படமோ தமிழ் படம் இல்லை, இது வந்து ஒரு இந்தியன் படம். தமிழ் படம் தமிழ் வரலாறு வந்து இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாருன்னா அதை சொல்லும்போது நமக்கு ஒரு தமிழாக நினைக்கும் போது நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய பெருமை எங்களுக்கு இருக்குது. இல்லை, நீங்கள் சொல்லும்போது கரெக்டான விஷயம் தான், தமிழ் பெருமை எல்லாம் சொன்னீங்க. ஆனால் அந்த காலத்தில் சிவாஜி சார், எம்ஜிஆர் சார்லாம் ராஜாவா நடிக்கும் போது, பாண்டியமன்னா நடிக்கும் போது அவங்களுடைய சின்னம் வந்து நெத்தியில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் சூரியன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து வைணவம் சைவம்ன்ற மாதிரியான முத்திரை இருக்கு. ஹிஸ்ட்ரி தெரியாமல் மணி சார் எடுப்பார், ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. சொல்கிறவங்க கூடவே வந்து எல்லா ரைட்டர்ஸ் எழுந்திருக்காங்க. கல்கி அவங்க குடும்பத்துலேருந்து எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஒரு படம் இவ்வளோ பெரிய படம் எடுக்கணும்னா நிச்சயமாக வரலாறு தெரிஞ்சு ஒவ்வொரு ரிசர்ச் பண்ணி தான், சும்மா வந்தோமா இஷ்டத்துக்கு படம் எடுக்கிறோமா எடுத்தோமா அப்படியெல்லாம் கிடையாது. அதுவும் மணிரத்னம் அப்படி பண்ண மாட்டார். ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக எடுத்து படித்து புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு படம் எடுக்கிற விதம் மணி சருக்கு தெரியும். ஸோ இந்த உட்காந்து அதான் சொன்னேனே, இது நின்ன குத்தம் உட்கார்ந்த குத்தம் அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்கிறவங்களுக்கு முதல்ல ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் மணி சார் வந்து பதில் சொல்லுவார். வாரிசு படம் இப்போ லேட்டஸ்ட்டால தளபதி வந்து வெளியில் கையெல்லாம் காமிச்சு பயங்கர பரவாயில்ல. வாரிசா, அது பற்றி என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? அதில் தான் நீங்கள் ஒன் ஆஃப் த பாட்டாக நடிச்சிட்டு இருக்கீங்க கேரக்டரா. யார் சொன்னா? அது ஃபோட்டோ கிட்டோ எல்லாமே வந்து ஃபோட்டோனா ஏங்க, நான் வந்து செட்டில் செட் சரத் சார் ஒரு பக்கம் வந்து பிரபு சார், ஏங்க நான் வந்து செட்டில் போய் பார்க்கக்கூடாது, பக்கத்துலேயே ஷூட்டிங் நடந்தது, நான் எல்லோரும் போய் பார்த்துட்டு வந்தேன். அப்போ எல்லோரும் இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்தலாம். நான் தெலுங்கு ஒரு வேறு தெலுங்கு படத்தை ஷூட்டிங்கில் இருந்தேன் நான். அப்போ வாரிசு படத்தில் நீங்கள் நடிக்கலையா மேடம்? நான் எதுவுமே சொல்லலை, வாரிசுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மேடம். மெய்க் நாயகன் மோகன் கூட நடிக்கிறீங்களா? ஆமாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இது வந்து படம் இப்போ தான் கமிட் ஆகியிருக்கேன் நான். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி உடம்பு குறைச்சிட்டேன். லாக்டவுன் பீரியடில் எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் வந்து சுந்தர் சரும் வந்து ஃபுல்லாக யோகா வாக்கிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். சரி, அவருக்கு கம்பெனி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் போக ஆரம்பித்தேன்.
ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தது, ஸ்கின் நல்லா இருந்தது, ஹேர் ஃபால் நின்றுச்சு, அப்புறம் உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சுது. ஸோ அந்த பார்க்கும்போது தனியாக வந்து கண்ணாடியில் பார்க்கும்போது அதே சமயத்தில் வந்து ஒரு ரெண்டு மாடி ஏறி போனாக்கா மூச்சு வாங்குறது இல்லை. ஸோ அந்த சந்தோஷம் இருந்தது, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு 21 கிலோ குறைச்சிட்டேன். காவியில் வந்துருக்கீங்க, என்ன காவி? இது காவியா தெரியுது உங்களுக்கு? காவி உங்களுக்கு தெரியும். ஏன் அவர் காவி போட்டிருக்காரு, அவர்கிட்ட கேட்கலையா நீங்க? ஏன் அப்போ அவர் மட்டும் உங்க காவி போடலாம், நான் மட்டும் காவி போடக்கூடாதா? நல்ல கதையாக இருக்குது. அப்புறம் மற்ற இடத்துல வந்து பச்சை சாரி கட்டிட்டு வந்தேனே, அப்போ கேட்குறது இல்லையா நீங்கள் ஏன் பச்சை போட்டுட்டு வந்தீங்க, சேகப்பு ஏன் போட்டுட்டு வந்தீங்க? அது என்னங்க, கலர் கலர் தானே? ஓகே, தேங்க்யூ. எனக்கு காஃபி வித் காதல், காஃபி வித் காதல், காஃபி வித் காதல் வந்து ஒன் ஆஃப் சுந்தர்ஸ் பெஸ்ட் தான் சொல்வேன் நான். இந்த படம் வந்து ரொம்ப ஃபீல் குட் ஃபில்ம். இந்த படம் வந்து தியேட்டருக்கு போய் பார்க்கும்போது குடும்பத்தோட, ஏன்னா சுந்தர் சார் படத்துக்கு வந்து எப்போவுமே ஃபேமிலியோட தான் வருவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த படம் பார்க்கும்போது அந்த இருக்கிறது அந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் பார்த்துட்டு கனெக்ட் ஆவாங்க. ஐயோ நம்ம வீட்டில் இப்படி இருக்கானே, ஐயோ என் அண்ணன் இப்படி தான் இருக்கானே, என் தங்கச்சி இப்படி தான் இருக்காளே, என் தம்பி இப்படி தான் இருக்கான், என் அம்மா இப்படி தான் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சே என் வாழ்க்கையில் நடந்திருக்குடா. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபீல் குட் ஃபில்ம், ஒரு அழகான குடும்ப படம், ரொம்ப ஃபீல் குட் ஃபில்ம் இது. ஸோ அதை ரிலீஸில் இருக்குது, நீங்கள் அடுத்த மாதம் ரிலீஸ் இருக்குது பாருங்கள். இல்லைங்க, 7ஆம் தேதி மாற்றியாச்சு, அது நேற்று வந்துச்சு உங்களுக்கு. 7 சீச்சி அதெல்லாம் கிடையாது, ஐ திங்க் அந்த சுந்தர் சார் தான் அதுக்கு பதில் சொல்லணும். நான் ப்ரொடியூசர் டைரக்டர் சொல்கிறாரு, கொஞ்சம் தள்ளி இருக்கும், ஏன்னா உங்களுக்கு ஃபினிஷ் ஆகலை, கொஞ்சம் மிக்சிங் ஏதோ ரீமிக்சிங் எல்லாம் இருக்குது. ஸோ அது ஃபினிஷ் ஆகலை, அவ்வளோதான்.